ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய செல்வங்கள் கூடுறதுக்குண்டான, செல்வங்கள் செழிக்கிறதுக்குண்டான, செல்வங்கள் நிலைக்கிறதுக்குண்டான, செல்வங்கள் அமோக பலன்களை கொடுக்கக்கூடிய, கடன்கள் தீரக்கூடிய மகாலட்சுமி வழிபாட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல். இன்று நாம் பார்க்கக்கூடியது மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை அருளும் அற்புத வழிபாடு. உங்களுடைய பிறந்த தேதி, உதாரணத்துக்கு நான் வந்து 1ஆம் தேதி பிறந்திருக்கேன், நான் வந்து 5ஆம் தேதி பிறந்திருக்கேன், நான் 6ஆம் தேதி பிறந்திருக்கேன், நான் 10ஆம் தேதி பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தாம்பாளத்தில் நிறையா காசு வச்சுடணும். அந்த காசு எண்ணிக்கையில் வைக்கணும், ஆனால் நிறைச்சிருக்கணும், எண்ணிக்கையில் இருக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து 29ஆம் தேதி பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், இரண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 11 கூட்டினோம்னா 2. அந்த எண்ணிக்கையில் வரும்போது அது வந்து தொகையில் 2 வர வேண்டும். நான் சொன்னேன் அந்த காசு முழுக்க இருக்கணும். அந்த காசு முழுக்க இருக்க உதாரணத்துக்கு 159, 200 காசு கரெக்டாக 20ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 200 காசு வைக்கிறது. அதாவது அந்த தட்டை முழுக்க அந்த காசு இருக்கணும், சின்ன தாம்பாளமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பிறந்த தேதிக்கு உண்டான எண்ணிக்கை கொண்ட சில்லறை காயின்கள், சில்லறை காசுகளை அதில் வைத்துண்டு மேலே பிள்ளையாரை பிடிச்சி, மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி, முதல்ல மகாகணபதிக்கு உண்டான பூஜை, மகாகணபதிக்கு உண்டான பூஜை, ஓம் மகாகணபதயே நமஹ. பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டு 3 அர்க்கியம் விட்டு பிள்ளையாருக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி அருகம்புல் மல்லி புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணணும். விநாயகாயனமா, விக்னராஜாயனமா, தூமகேதவேனமா, கணாதக்ஷானமா, பாலச்சந்திராயனமா, வக்ரதுண்டாயனமா, சூர்பவர்ணாயனம், இப்படி பிள்ளையாருக்கு உண்டான அர்ச்சனையை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஓம் மகாலட்சுமியே நமஹங்கிற மந்திரத்தை 108 குங்குமத்தில் அந்த சில்லறை காயின்கள் மேலே போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி 90 டெய்லி செய்து வரணும். அந்த மஞ்சள் எடுத்து அடுத்த நாள் காலையில் நம்மளுடைய முகத்தில் பூசிட்டு குளிக்கலாம். இப்படி டெய்லி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணி இப்படி 90 பண்ணுறது விசேஷமான பலன். அந்த குங்குமத்தை தினம் தினம் எடுத்து சேமித்து வைத்துக்கணும், அதுதான் எடுத்து வச்சுக்கணும். கடைசி 90 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சில்லறை காசுகளை ஒரு மஞ்சள் துணியில், பட்டு மஞ்சள் துணியில் எடுத்து கட்டி நம்மளுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ கடையிலையோ வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான செல்வ செழிப்பை கூடக்கூடியதாக இருந்துருக்கும். மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. காலையில் 5:30 செய்யறது ரொம்ப விசேஷம். முடியாதவா சாயந்தர நேரம், சாயந்தரத்தில் தொடர்ந்து பண்ணால் தொடர்ந்து சாயந்தரமாகவே பண்ணோம், காலையில் பண்ணால் தொடர்ந்து காலையிலே பண்ணோம். இப்படி ஒரு குறிக்கோள் எடுத்துகிட்டு பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எடுத்த காரியம் வெற்றியாகும், நிச்சயமான நல்ல பலன்களை கொடுக்கும்.